ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல் குக்கிங் குயின் ராஹிலா. நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நீங்கள் என்ன வீடியோ போட்டாலும் உங்களுக்கு அடுத்த செகண்டே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கருப்பட்டியில் வந்து ரவை பணியாரம் வந்து எப்படி சுடலாம் அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி எங்கள் பாட்டி தான் செய்ய போகிறாங்க. வாங்க, எப்படி செய்கிறான்ங்கிறத பார்க்கலாம். இப்படிதான் இருக்கு பால் காய்ச்சணும். காய்ச்சி ரவை வயதால் ஊற்றணும். ஊற வச்சு பழைய அறுத்து ஊற்றணும். இப்படித்தான் நாங்கள் எங்கள் வீட்டில் பண்ணுவோம். காலி வருது, காலு நல்லா பாக காலி வருது. இப்போ நாங்கள் ரவை போடணும். ஒரு கப்பு அளவுக்கு ரவை எடுத்துருக்குறோம். அதே கப்ப அளவுக்கு மைதா எடுத்துருக்கோம். நாலு ஏலக்காய் தட்டி வச்சுருக்கோம். நாள் கூட போட்டோம். காய்ச்சி வச்ச பாக இந்த கப்பில் ஊற்றிருக்கோம். அடுத்து இந்த வாவில் ஊற்றுறோம். ஊற்றி முடிச்சிட்டோம். இப்போ முக்காவை கிளறுறோம். மாவை கிளறி வச்சுருக்கோம். காலாவது இன்னும் கொஞ்சம் ஊற்றுறோம். இதை கிளறி பிடிச்சாச்சு. இதை கிளறி ஆச்சு. இந்த மாவை ஒன்றரை மணி நேரம் ஊற வச்சுக்க. இப்போ வந்து ஒன்றரை மணி நேரம் ஆயிடுச்சு. பணியாரம் வந்து மாவு வந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ போதும். சோடா போடுறோம். ரொம்ப கட்டியாக இருக்க மாதிரி தெரியும். இதில் கொஞ்சம் தள்ளி ஊற்றிக்கிறோம். இல்லையா, இப்போ நம்ம தள்ளி ஊற்றுறோம்ல, மாவு கட்டியாக இருக்கலாம். இப்போ கொஞ்சம் தள்ளி ஊற்றி நம்ம கிளறுறோம். அதில் இருந்து நம்ம தள்ளி ஊற்றுறோம். மாவு ரொம்ப கட்டியாக இருக்கும். ஓகே, நல்லா ஆயிடுச்சு. என்ன காய்ச்சி எண்ணெயிலும் நம்ம பணியாரத்தை மாவு ஊற்றுறோம். சரியா, இப்போ பழைய நல்லா வெந்துடுச்சு. தட்டில் எடுத்து வச்சிடலாம். எங்கள் பாட்டி சுட்ட பணியாரம் உங்களுக்கும் கண்டிப்பாக ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாட்டி சொன்ன மாதிரி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. டியர் சைட் கிக்ஸ், மறக்காமல் ஸ்மைல் பண்ணுங்கள். சின்னதாய் ஒரு ஸ்மைல் சிந்திடு, நட்பினால் உறவுக்கு உயிர் கொடு.